இல்லை ரொம்ப தேவையான படம். இதெல்லாம் வந்துட்டு எல்லா டிவிலையும் போட்டு எல்லாரும் பார்க்கணும். இட் மஸ்ட் ரீச் டு ஆல் எவ்ரி ஒன். வர மாதிரி இருந்துச்சுண்ணா, வர மாதிரி. யதார்த்தமாக இருக்குது சார் எல்லாமே. இதில் ஒரு ஒரு கலப்படம் இல்லாத இயற்கையாக நடிச்சிருக்காங்க எல்லாமே. நம்ம சோஷியலாக எல்லாருமே எப்படி இருக்காங்க ஜனங்கள் அதே மாதிரி நடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லாயிருக்கு. குடும்ப கதையாக இருக்குது. கஷ்டமான சீரியலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா இருந்தது. நான் வயசானவோ எல்லாமே நல்லா இருந்தது. ஐயா ரொம்ப எல்லாருமே ஏற்றுக்கணும் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தேரில் வந்து பார்க்கணும். அதாவது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் வந்துட்டு, அதாவது நிறைய கேள்விகளுக்கு பதில ரொம்ப அழுத்தமாக சைலண்டாக சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப யதார்த்தமான படமாக இருக்குது. ரொம்ப இது வந்துட்டு எல்லோரும் எப்படி சொல்கிறது, ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல நிறைவான படத்தை பார்த்து திருப்தி இருக்கு. நல்லா இருந்துச்சு. புரியல, நல்லா நடிச்சிருக்காங்க. வர மாதிரி இருந்துச்சுண்ணா, வர மாதிரி. ஆ, படம் நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக இருக்கு, படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பரான படம், நல்லா புதுசாக இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது ஹீரோ கேரக்டர். சொல்கிற மெசேஜ்லாம் எப்படி இப்போ அந்த கஷ்டப்படுறாங்கள சீட்டு போட்டு ஏமாத்திடுறாங்க அதை பற்றி கொஞ்சம் புரியுது. இதுக்கு மேலே நம்ம எதுவும் கடன்லாம் வாங்கக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிறேன் அந்த படத்துலேருந்து. எப்படி நடிச்சிருக்காங்க? படம் நல்லாயிருக்கு. ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நல்லா கருத்தாக இருக்குது. லேபர் நானது வேலைக்காரன் அதுக்கோசம் பேஸ் பண்ணி நல்லாயிருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். ஆ, நல்லா தான் பண்ணிக்கிறான். சுந்தரி ஹீரோனி போல இருக்காங்க. நல்லா இருக்கு சார். அது இதில் இருக்கிறவங்க எல்லாமே அந்தந்த கேரக்டரே வாழ்ந்துருக்காங்க. இதில் வந்துட்டு யார் புது ஆள் பழைய ஆள் அந்த மாதிரி வித்தியாசமும் எதுவுமே இல்லை. எதுவும் ஏன்னா நான் வந்துட்டு ஐ வாட்சிங் நிறைய படங்கள் பார்ப்பேன் வழக்கமாக. ஸோ அதில் வந்து நான் பார்க்குறப்ப ஒரு ரொம்ப தத்ரூபமாக ஒரு எப்படி சொல்கிறது, இஸ் ஒரு அவார்ட் மூவிஸ் பார்ப்போம்ல, த சேம் ஃபீலிங் எனக்கு இருக்குது. நல்லாயிருக்கு கண்டிப்பாக. அவங்க வந்துட்டு இயல்பாக ஒரு அவங்க எவ்வளோ தான் கஷ்டம் இருந்தாலும் அதை விட்டுட்டு உடனே அதை கடந்து அடுத்ததுக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் அன்புக்கு இந்த மாதிரி அவங்க யார் சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படிங்கிற அவங்க மனநிலையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நிறைவான படமாக இருக்குது. டேரக்டருக்கு முக்கியமான கண்டென்ட் என்னென்னா, மக்களுக்கு ஒன்று வந்துட்டு சேமிப்பு திட்டங்கள் அதை பற்றி அவேர்னஸ் கிடையாது ஒன்று. ரெண்டாவது சீட்டு கம்பெனிகள் ஏமாத்திட்டே இருக்கிறாங்க, மக்கள் தான் போகிறாங்க, அதுக்கு ஒரு விழிப்புணர்வு சொல்லியிருக்கிறார் ஒன்று. ரெண்டாவது அடித்தட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி அவங்க பிளான் பண்ணிக்கலாம் லைஃபை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறது. அப்புறம் முக்கியமான கான்செப்டு அந்த இது சாராயம் புடியை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இல்லை ரொம்ப தேவையான படம். இதெல்லாம் வந்துட்டு எல்லா டிவிலையும் போட்டு எல்லோரும் பார்க்கணும். இட் மஸ்ட் ரீச் டு ஆல் எவ்ரி ஒன். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்குது சார். நல்ல நிஜ வாழ்க்கையோட கட்டிடத்தொழிலாளர் நிஜ வாழ்க்கையை அவ்வளோ அருமையாக சத்ரபதி சார் படம் எடுத்திருக்காரு. நடிகர் வந்து ஹீரோவை நடிச்சிருவங்க எல்லாமே அருமையான கதை பண்ணியிருக்காங்க. நல்லா சூப்பராக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் அப்படியே லைவாக இருக்குது. எப்படி நம்ம இப்போ எப்படி நம்ம கூட பேசுகிறேன் அந்த மாதிரி லைவாக இருக்குது. இந்த மாதிரி நடிகர்களுக்கு நல்ல ஒரு மக்கள் வந்து ஒரு ஆதரவு கொடுக்கணும், மேலும் மேலும் நல்லா வளரணும். அவ்வளோதான், நன்றி சார். ஆ, நல்லாயிருக்கு. கதை வந்து நல்ல ஒரு எடுத்து மக்களுக்கு தேவையான ஒரு எளிய மக்களுக்கு தேவையான கதையாக இருக்குது. இன்னொன்று அதில் நடிகர்கள் எல்லாருமே பார்த்தா அருமை அடிச்சிருக்காங்க, இயற்கையாக அடிச்சிருக்காங்க. படம் வந்து மியூசிக் கொஞ்சம் பேக்ரவுண்ட் இல்லைனாலும் அந்த அவங்கள நடிப்பாலேயே எல்லாருக்கும் பார்த்தீங்கனாக்கா சிறப்பாக சிரிப்பு வர வைக்கிறது, சோகம் வர வைக்கிறது எல்லாமே பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்கிரிப்டு, நல்ல நடிகர்கள், நல்ல அம்சமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ரிச்சாக பண்ணியிருந்தாக்கா இன்னும் கண்டிப்பாக எல்லோரும் எல்லா சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இன்னும் நல்லா எடுத்துன்னு போகலாம். நல்லா எல்லாருக்கும் பிடிச்சிக்குது. பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சிறப்பாக பேசிக்கிறாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு இயக்குனர் சத்யபதி சாருக்கு என்னுடைய வாழ்த்துல தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம் மெசேஜ் அந்த முக்கியமாக அந்த சீட்டு கட்டுற மெசேஜ் பார்த்தா சீட்டு கட்டி எப்படி ஏமாந்து போகிறாங்க, எப்படி ஏழை எடுத்துன்னு போகிறாங்க. அந்த கடைசியாக அந்த போலீஸ் கிளைமேக்ஸில் இன்ஸ்பெக்டர் சொல்கிறது அறிவுரை இருக்கு இல்லையா, எப்படி ஏமாத்துறாங்க, ஏமாற்றிட்டு வேறு திட்டம் போட்டு ஏமாத்துறாங்கிறத தெளிவாக காமிச்சிருக்காங்க. அந்த வகையில் அதே போல் இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்ட்டு அதை எடுத்துரைக்கிறாங்க. எல்லாம் நல்ல விஷயந்தான், நல்ல கருத்துக்கள். நடிகர்களுக்கு எந்த குறையில் 100% எல்லா நடிகரும் சூப்பராக வச்சுக்கிறாங்க. குறை ஆமாம் கட்டிட தொழிலாளர் வாழ்க்கையில் நேரடியாக போய் பார்க்குற மாதிரி அப்படியே காமிச்சிருக்காங்க. ஒரு ஒரு இது இல்லை, ஒரு அது ஒரு கமர்ஷியலாக இருக்காமல் க்ரியேட்டிவாலாம் இல்லாமல் நேரடியாக நேச்சுரலாக இருக்குது. அதை அப்படியே காமிச்சிருக்காப்பில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல முயற்சி இருக்குது. ஒரு ஏழைகள் குடும்பத்தில் எப்படி நடக்கிறது, ஒரு கட்டிட தொழிலாளர்கள் எப்படி பாடு கஷ்டப்படுறாங்க, நம்ம பாமர மக்களோட வழிகளை சொல்லியிருக்க படம்.
இது மேல்மேலும் அவருக்கு இன்னும் முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்க. நடிப்பாக நல்லா தானே இருந்துச்சு, சவுண்டு மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு.